வள்ளல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பார்வையற்றோர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தை சேர்ந்த அண்ணன் திரு அரங்கராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா உங்களை பற்றிய ஒரு விளக்கம் சொல்லிடுங்க, நீங்கள் என்ன சங்கம் அதை பற்றியும் சொல்லிடுங்கண்ணா. எங்களுடைய சங்கம் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம். இந்த சங்கம் கடந்த 40 ஆண்டுகளாய் 1980 முதல் தொடர்ச்சியாக பார்வையற்ற சமூகத்தினுடைய கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு உள்ளிட்டவைகளில் பார்வையற்றோர்கள் தற்சார்போடு, சுயமரியாதையோடு வாழ வகை செய்யும் பொருட்டு தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கின்றது. இச்சங்கத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட அரசாணைகள் பெறப்பட்டு பார்வை மாற்றுத்திறனாளிகளினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ச்சியாக பாடுபட்டு வருகின்றது. இப்போ பார்வையற்ற மாணவர்கள் இடஒதுக்கீடு போராட்டம் தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்குது இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். எந்த மாதிரியான போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு? பார்வையற்றோர்கள் பொதுவாக இந்த போராட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய பிறப்பிலிருந்து, ஏன்னா எந்த ஒரு விஷயமும் எளிமையாக கிடச்சிட்றதில்லை. படிக்க பள்ளியில் இடம்லேருந்து குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் அங்கீகாரம் அப்படிங்கிறதே முதல்ல எளிமையாக கிடைக்கிறதில்ல. இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு விஷயமும் ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி போராடி தான் என்னுடைய உரிமையை கேட்டு வாங்கிறதா இருக்குது. அது கல்வி படிக்கிறது முடித்ததுக்கு பிறகும் அது தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் வேதனை. இந்த இப்போதைக்கு நாங்கள் போராடுறது அப்படிங்கிறது கல்வி, வேலைவாய்ப்பு, இவைகள் ரெண்டுத்துலேயும் எங்களுக்கான முறையான இடங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியவை அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ச்சியாக சண்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். போராட்டத்தின் அறவழியிலான போராட்டத்தின் வழியாக நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். இந்த போராட்டம் எங்களுக்கான இது இப்போ புதுசாக, இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, நாங்கள் புதுசாக இடஒதுக்கீடு கேட்குறோம், புதுசாக இப்போ தான் வந்துட்டு எங்களுக்கான ஒரு சட்டத்தை உருவாக்க சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டுருக்காங்க. அப்படி கிடையாது. எங்களுக்கான சட்டம், எங்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 1982 நாங்கள் கேட்டு வாங்கியாச்சு. அரசாணையின் 602 அப்படின்னு சொல்லுவோம். அந்த அரசாணையின் 602 அரசு நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், தன்னாட்சி நிறுவனங்கள் அப்படிங்கிற அரசு சார்பு நிறுவனங்கள், வாரியங்கள், இவை எல்லாத்துலேயுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு, அதில் பார்வையற்றோர்களுக்கு 1% இடஒதுக்கீடு நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு வந்துட்டு பேசப்பட்டாச்சு. அதற்கு பிறகு மாற்று ஊனமுற்றோர் சட்டம், PWD ஆக்ட், பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 95, 1995 அந்த சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. அதற்கு பிறகு அந்த சட்டத்தை மாநில அரசு 96 அதை ஏற்றுக்கொள்கின்றது. அதன்படி நமக்கு 3% இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்டது. அதில் பிரிவு 33 பார்வை ஊனமுற்றோருக்கான இடஒதுக்கீடை பேசுகின்றது. அதில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு, பார்வையற்றோர்களுக்கான 1% இடஒதுக்கீடை பற்றி அது தெளிவாக பேசுகின்றது. அதனை அடிப்படையாக வைத்து பார்வையற்றோர்களுக்கு பணிவாய்ப்புகள் தொடர்ச்சியாக போட்டிருக்க வேண்டும், 3% இடஒதுக்கீடை பின்பற்றி போட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை முழுமையாக அரசு நிறுவனங்களும் கடைபிடிக்கவில்லை, அரசு உதவி பெறும் நிறுவனங்களும் கடைபிடிக்கவில்லை, தன்னாட்சி நிறுவனங்கள், வாரியங்கள், கம்பெனி உள்ளிட்ட யாரும் கடைபிடிக்கவில்லை. அதை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தோம். இதை இந்த போராட்டத்தை நாங்கள் 2012 காலகட்டங்கள்லேயே ஆரம்பிச்சிட்டோம். அதற்கு பிறகு அந்த காலகட்டங்களில் எங்களுக்கு அரசாணையின் 5, அரசாணையின் 10, 2014 போட்டாங்க. அதன்படி 3% இடஒதுக்கீடு, பின்னடைவு காலி பணியிடங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனால் அவையும் நிறைவேற்றப்படவில்லை, அரசாணையும் வந்துருச்சு. அதற்கு பிறகு சட்டம் மாறுது, 2016 ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டம். இங்கே ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் கருணை தளத்திலிருந்து உரிமை தளத்திற்கு வரும். இங்கே தான் இத்தனை ஆண்டுகளாக எங்களை கருணை பார்வையை பார்த்து கொண்டிருந்தீர்கள், இன்று எங்களுக்கான உரிமைகள் என்று பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த முறை என்ன பண்ணுறாங்க, டிசபிலிட்டிஸ் அதிகமாக்குறாங்க. 2016 கொண்டு வரப்படுகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை சட்டத்தில் இடஒதுக்கீடு 4% அதிகரிக்கப்படுகின்றது. அதில் 1 பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதலிடம் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு, 2வதாக லோகோமோட்டோர் டிசபிலிட்டிஸ் கை கால் ஊனமுற்றோர்களுக்கு, 3வதாக செவித்திறன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, 4வது அதர் டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ் பிற வகை ஊனத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இவைகளை தான்
இவர்கள் முறையாக பின்பற்றவில்லை, இதை எங்களுக்கு முறையாக பின்பற்றுங்கள், இதுவரை போடப்பட்ட மொத்த பணியிடங்களை கணக்கிட்டு எங்களுக்கான பணியிடங்களை வழங்குங்கள் என்று தான் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். சரிங்க, இப்போ உங்கள் தரப்பு கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு வச்சுருக்கீங்க, அரசாங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க? இப்போ அவங்க தரப்புலேருந்து இந்த கோரிக்கைகளை எப்படி மழுங்கடிக்க முடியும், இப்போ இதை செய்ய முடியாது, நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக கிரியேட் பண்ணி தாங்க அப்படிங்கிறத கேட்கல, இத்தனை அரசாணைகள் இருக்குது, இத்தனை சட்டங்கள் இருக்குது, எங்களுக்கானதை நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். அவங்க 1000 சப்பை கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சப்பை கட்டு கட்டி இதெல்லாம் செஞ்சாச்சு, இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லி தட்டி கழிக்க தான் பார்க்குறாங்க. இப்போதைக்கு இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய இதுவாக இருக்குது. நாங்கள் இப்பயும் இதை தற்காலிகமாக முடிவு கொண்டு வர்றதுக்கான வேலையை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். சரி, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு முழுமையாக கொடுக்க முடியலையா, சரி இப்போதைக்கு தற்காலிகமாக இத்தனை பேருக்கு, ஒரு 100 பேருக்கு, ஒரு 500 பேருக்கு, ஒரு 600 பேருக்கு, ஏன்னா மொத்தமே பாரு. இப்போது உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தமிழக அரசில் பணியாற்றுகின்ற அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை 1600,000, சரி ஒரு 1500,000 வச்சுப்போம், ஒரு 1500,000 பேரில் 1% அப்படின்னா 8000 பேர், 15000 15000 பார்வையற்றோர்கள் இங்கே வேலை செய்கிறாங்களா? நீங்கள் பல அரசு நிறுவனங்களுக்கு போயிட்டு வாங்க, இருக்காங்களா? இல்லை, 1000 பேர் கூட இல்லை. சரி, இப்போதைக்கு மொத்தமாக பார்வையற்றோர் படித்தவன் எவ்வளோ பேர் இருப்பான்? சார், டிஆர்பியினுடைய கணக்கெடுப்பு படி பார்வையற்றோர்கள் ஒரு 2700 பேர் தான் பிஜி டிஆர்பி எழுதியிருக்கான் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில். ஓகேங்களா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படி பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 5000 பார்வையற்றோர்கள் தான் படித்தே இருக்கிறான். ஸோ இவனுக்கு வேலை கொடுக்கறதுல என்ன பெரிய சிரமம் இருக்க முடியாது? அதான் எனக்காக 15000 வேகன்சி கிட்டத்தட்ட இருக்குன்னு சொல்கிறோமே. சரிங்க, அது கூட வேண்டாம். இந்த அரசு வந்ததுலேருந்து 60000 பணியிடங்கள் போட்டதாக இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 600 பேருக்கு வந்துட்டு பார்வையற்றவர்களுக்கு பணி வாய்ப்பு கொடுத்துருக்கணும். எங்கே கொடுத்துருக்காங்க கேட்டால் பதில் இல்லை, டேட்டாஸ் இல்லை கவர்மெண்ட் கிட்ட. நாங்கள் தரவுகள் எங்ககிட்ட இருக்க தரவுகளை வச்சு, நீங்கள் கொடுத்துருக்க அரசாணை வச்சு தான் நாங்கள் கேட்குறோம். தரவுகள் இல்லாமல் அவர்கள் எங்களை புறக்கணிச்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்க, இப்போ சோசியல் மீடியாக்கள்லாம் பார்க்குறோம், நியூஸ் சேனலில் கூட பார்க்குறோம், என்னென்னா அந்த போராட்டத்தில் இருக்கிறவங்கள போலீஸார்கள் வந்து எங்கேயோ தூக்கி கொண்டு விடுறாங்க, பஸ் ஸ்டாண்டில் காட்டெல்லாம் தூக்கி விடுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த போராட்டத்தில் நீங்கள் அனுபவிச்சிங்க அதை சொல்லுங்கள். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, இந்த எனக்கு என்ன வருத்தம்னா, கடந்த முறை 2013 நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தப்போ எங்களை வந்துட்டு சுடுகாட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. நான் வந்துட்டு எந்த கட்சிக்கு எதிராக, ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன், எங்களுடைய சங்கத்தின் பின்னாடி எந்த அரசியல் பின்புலமும் இல்லை, எந்த இயக்கங்களின் பின்புலமும் இல்லை. எங்களுடைய சங்கம் 40 ஆண்டுகளாக எந்த ஆட்சி எந்த கட்சி வந்தாலும் எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் புரிய வச்சுக்க விரும்புகிறேன். எங்களுடைய அப்போ நாங்கள் போராடிட்டு இருந்தப்போ எங்களை கொண்டு போய் சுடுகாட்டில் இறக்கி விட்டாங்க, மதுராந்தகத்தில் ஜிஹெச் கிட்ட இறக்கி விட்டாங்க, நட்டாத்தில் இந்த மாதிரி பல இடங்களில் இறக்கி விட்டாங்க, பல துன்புறுத்தல்கள் ஆளாக்குனாங்க. அப்பையும் அதை நடந்துச்சு, இப்பையும் அதே போன்று தான் நடக்குது. நாங்கள் இப்போ 12ஆம் தேதி எங்களுடைய போராட்டத்தை வள்ளுவர் கூட்டத்தில் அறவழியில் ஆரம்பித்தோம். அன்று இரவே எங்களை கைது செய்தார்கள், போராட்டத்தை முடிக்க சொன்னாங்க, விட சொன்னாங்க, விட முடியாதுன்னு சொன்னோம், அன்று இரவே கைது செய்தார்கள். கைது செய்து கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருந்தால் கூட நாங்கள் வந்துட்டு வருத்தப்பட்டிருக்க மாட்டோம், அது சரி சட்ட ரீதியாக நம்ம போராட்டம் பண்ணோம், கோரிக்கை நிறைவேறும் போது அது வந்துட்டு போயிடும் அப்படிங்கிறத நம்ம எதிர்கொண்டிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு பிஎஸ்ஆர் பண்ணி ஏபிவிபி திருமண மண்டபத்தில் வச்சு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அடித்து வெளியேற்றுறாங்க. நீங்கள் நான் வந்துட்டு இதை ஒரு எங்களுக்கு இதை எப்படி பார்க்க தோணுதுன்னா, ஒரு எல்லலாக தான், ஒரு நகைச்சுவை தான் பார்க்க தோணுது. ஏன்னா நீ கதவை கண்ணு தெரியாதவன்கிட்ட போயிட்டு லைட்டை ஆஃப் அண்ட் அடிக்கிறேன்னா உன்னுடைய அறிவு அந்த அளவில் தான் இருக்குது. அப்போ என்னை எப்படி அணுகணுங்கிறதும் உனக்கு தெரியலை இல்லையா? நான் வந்திருக்க நான் எப்படியாப்பட்டவங்கிறத தெரியலை, எல்லாரையும் ஒரே மாதிரி அணுகிறேன். அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, எங்களை வாகனங்களில் இந்த தனியார் வாகனங்களில் ஏற்றிக்கிட்டு கொண்டு போய் சென்னை முழுக்க சுற்றிட்டு இருக்காங்க. சென்னை முழுக்க சுற்றிட்டு நள்ளிரவில் ஒரு 12 மணி 1 மணி அளவில் கொண்டு போய் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து இறக்கி அங்கேருந்து ஒரு வேலூர் செல்லுகின்ற பேருந்தில் ஏற்றி 2 காவலர்களை மப்டியில் போட்டு அனுப்பி எங்களை அனுப்பி விட்றாங்க. ஏற்றி நாங்கள் ஏறமாட்டோம்னு சொன்னவங்களை வலுக்கட்டாயமாக ஏற்றி அனுப்பி விட்றாங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட புகைப்படம் சான்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா நாங்கள் புகைப்படம் எடுக்க முயற்சி செஞ்சு மற்றவங்கள மாதிரி ஒழிச்சு வச்சு, நாங்கள் புகைப்படம் எடுக்கிறதே சிரமம், மற்றவங்கள மாதிரி ஒழிச்சு வச்சு எடுக்கலன்னா எடுக்க முயற்சி பண்ணோம், போலீஸ்காரங்க ஃபோனை உடச்சிட்டாங்க. ஓகே, அதனால அந்த பேருந்தில் ஏற்றி
அனுப்பி விடுறாங்க. நாங்கள் வந்து போகமாட்டோம் அப்படின்னு அடம்பிடிக்கிறோம். அடம்பிடிச்சு போகிற வழியெல்லாம் சத்தை போட்டு சண்டை போட்டு அந்த பேருந்தில் போகிறதுனால வள்ளக்கோட்டை தாண்டி, ஸ்ரீபெரும்புத்தூர் டோல் தாண்டி வள்ளக்கோட்டை, அதில் நடு ரோட் நடு காட்டில் வந்துட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு பேருந்து நிலையமோ ஒரு கடை கண்ணி எதுவுமே வந்துட்டு கிடையாது. அந்த மாதிரி இறக்கி விட்டு போய் நட்டத்தில் ஒரு நேரம் வந்து ஒரு 2:30 இருக்கும் நள்ளிரவில் இறக்கி விட்டுட்டாங்க. சென்னை பெங்களூர் ஹைவேஸில் எப்படி இருக்கும், வாகனங்கள் எவ்வளோ வேகமாக போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓலா ஊபர் எது புக் பண்ணாலும் கிடைக்கல. அதற்கு பிறகு மொத்தமாக ரோட்டில் நின்று ஏதோ ஒரு வாகனத்தை பிடித்து சென்னைக்கு வந்து சேர்றோம். ஒரு வழியில் வந்த ஒரு வாடகை வாகனத்தை பிடிச்சி சென்னைக்கு வந்து சேர்றோம். மறுபடியும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்தோம். எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்த போது எங்களுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையரகத்துக்கே வந்து போராடுறோம். அங்கே போராடுறப்போ எங்களை வந்துட்டு மறுபடியும் கைது செய்கிறாங்க. கைது செய்து நள்ளிரவில் கொண்டு போய் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கி விட்டு வந்துடுறாங்க. இறக்கி விட்டவங்க பக்கத்தில் கூட நிற்கலை, ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்துடுறாங்க. நாங்கள் மறுபடியும் ஒரு வாகனத்தை பிடிச்சி அங்கேருந்து ஒரு அரசு பேருந்தில் ஏறி நாங்கள் திரும்பவும் சென்னைக்குள்ளார வந்து எங்களுடைய இதுவரைக்கும் எங்களை யாருமே கண்டுக்கல, அரசும் கண்டுக்கல, யாருமே ஊடகங்களும் இயக்கங்களும் யாருமே கண்டுக்கல. அதற்கு பிறகுதான் நாங்கள் கோடம்பாக்கத்தில் வந்து சாலையில் படுக்கிறோம். எங்களை கண்டுக்கோங்க, எங்களை இந்த சமூகம் எங்களை பாருங்க, நாங்கள் சிரமப்பட்டு இருக்கோம், எங்களுக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு வந்துட்டு நாங்கள் வந்து கதறோம் ரோட்டில். கதற எங்களை அப்பிலிருந்து காவல்துறை இன்னும் கெடுபிடி அதிகமாக்க ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணுறாங்க, போராட வருகின்ற பார்வையற்றோர்களை கடுமையாக தாக்குறது. காவல்துறை வந்துட்டு கடுமையாக தாக்குறது அவங்கள. மன உடல் ரீதியாக அட்டாக் பண்ணி, ஏற்கனவே அவன் பார்வை ரீதியாக பாதிக்கப்பட்டவன், அவனை உடல் ரீதியாக தாக்குறது, காலால் மிதிக்கிறது, அவனுடைய வாயை பிடிச்சி நசுக்கிறது, நெஞ்சில் குத்துறது, இப்படி தூக்கும்போது இப்படி அமுக்கி அந்த மாதிரி வந்துட்டு தூக்குறது, இந்த மாதிரி வந்துட்டு செய்தாங்க. நீங்கள் பார்வையற்ற பெண்களை இவர்கள் செய்ததெல்லாம் வந்துட்டு வேற மாதிரி. பெண்களை வந்துட்டு உடல் ரீதியாக தாக்குறது, பெண் பிள்ளைகளை வந்துட்டு ஆண் காவலர்களை விட்டு தூக்குறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்துட்டு கடுமையாக தாக்குனாங்க. பல விஷயங்கள் சொல்கிறதுக்கு வாய் கூசுற அளவிலான விஷயங்களை வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்கய்யா, அது நீங்களே சில விடயங்கள் எங்களுக்கு தெரியல, யார் எடுத்தாங்க புகைப்படங்கள் எடுத்தது, யார் வீடியோ எடுத்தது யாருன்னு எங்களுக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் சமூக வலைதளங்களில் வந்ததாக சொன்னாங்க, வந்துருக்கு. அதற்கு பிறகுதான் அது எங்களுக்கும் தெரிய வந்துச்சு. சரிங்கய்யா, இப்போ இறுதியாக வந்து உங்கள் சங்கத்தின் மூலமாக அந்த மக்களிடையே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களோட கருத்து என்ன? தேவைகள் அடிப்படையில் இந்த சமூகத்தில் நாங்களும் இருக்கிறோம். பார்வையற்றோர்களாக நாங்களும் எல்லாரும் மாதிரியும் சமமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம். நாங்கள் அதுவும் தகுதி இல்லாமல் வந்து கேட்கல, படிச்சிருக்கோம், சண்டை போட்டு ஒரு வழியாக படிச்சிட்டோம், படித்து முடிச்சுட்டு வேலைன்னு வந்து கேட்குறப்போ தனியாரும் மறுக்கிறீங்க, அரசும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களும் மறுக்கிறீங்க, அரசும் மறுக்கிறீங்க, சட்டம் கொடுக்க சொல்லிடுச்சு, அரசாணைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கறதுல என்ன தயக்கம் இருக்க முடியும், என்ன தடை இருக்க முடியும்? ஸோ எங்களுக்காக மற்ற பொதுமக்களும் பேசுங்க, உங்கள் கூட இருக்கிற ஒவ்வொரு உங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. மற்றவர்களெல்லாம் மற்ற ஊனமுற்றவர்களை நான் குறைவாகவோ எதுவுமே நான் வந்துட்டு சொல்லலை, அவங்களும் எல்லாருக்குமே எல்லாம் தேவை இருக்குது. இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் எந்த அடிப்படையில் ஒதுக்கப்படுறாங்கன்னா, நீங்கள் மற்றவங்க எல்லாரோடையும் ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறீங்க. இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் அந்த ஐ கான்டாக்ட் இல்லாததுனாலேயோ என்னமோ தெரியல, அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்படுகின்றோம், சமூக ரீதியாக புறக்கணிக்கப்படுகின்றோம், பொருளாதார ரீதியாக புறக்கணிக்கப்படுகின்றோம். தயவுசெய்து அப்படி புறக்கணிக்காதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்வை மாற்றுத்திறனாளிகளை கையை பிடிச்சி பேசுங்க, அவங்களோட பேசுங்க. முதல்ல நீங்கள் பேசுனீங்கன்னா தான் நீங்கள் யாருன்னு அந்த பார்வை மாற்றுத்திறனாளிக்கு தெரியும், பார்வையற்றவனுக்கு தெரியும். ஆடியோ கம்யூனிகேஷன் மட்டும்தான். ஓகே, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய முகம் எப்படி இருக்குது, உங்களுடைய முக பாவங்களை எப்படி வச்சுருக்கீங்க, கோவப்படுறீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. அதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய இந்த உலகம் காட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் இருக்குது, அதையும் பார்க்குறதுக்கு எல்லோரும் வாங்க. எங்களுடைய பிரச்சனை என்னன்னு காது கொடுத்து கேளுங்க, எங்களுக்காக நீங்களும் பேசுங்க. நீங்கள் எல்லாம் பேசுனா தான் எங்களுக்கு இந்த இவங்களுக்காகவும் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த அரசியல் சார்ந்து எல்லோரும் ஓட்டு வங்கியாக பார்த்தா நாங்கள் பார்க்குறதுக்கு குறைந்தபட்சமாக தெரியும். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறவங்க 10 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்கும். அதில் பார்வையற்றோர்களும் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே இருக்கும். எங்களுக்கும் குடும்பங்கள் இருக்குது,
ஸோ நாங்களும் ஓட்டளிக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் தான். ஸோ நாங்களும் எல்லா தகுதியும் உடையவர்கள், எங்களுக்கு எங்களுக்கான உரிமைகளை தாருங்கள் அப்படிங்கிறதான் நாங்கள் வந்துட்டு கேட்டுட்ருக்கோம். ஆனால் நீங்கள் இப்போ எல்லாருமே படித்த பட்டதாரிகளாக இருக்கீங்க, இப்போ அரசாங்க தரப்பட்ட நீங்கள் எந்த மாதிரியான வேலைக்கு கோரிக்கை வைக்கிறீங்க, எதுக்காக இந்த போராட்டம், அதை சொல்லுங்கள், என்ன மாதிரியான வேலை? எல்லா வேலையிலையும் எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் போற்ற முடியாது. அதுக்காக அரசு அடையாளம் கண்டறியப்பட்ட பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றுத்திறனாளிகள் எங்கெங்கெல்லாம் அடையாளம் கண்டறியப்பட்டிருக்கின்றார்களோ அங்கு அவர்களை பணியமர்த்த வேண்டும் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நாங்களே கேட்டிருக்கோமே, ஆசிரியர் பணியிடங்களில் இப்போ பிடி அசிஸ்டண்ட்டு, இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள், டெட்டில் யாரெல்லாம் நியமன தேர்வு எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பணி வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக ஒரு 200 பேரை வந்துட்டு பணி அமர்த்துங்கள். ஏன்னா எம்ஏபிஎட் முடிச்சுட்டு 2700 பேர் இருக்காங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 100-200 பேருக்காவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேராசிரியர் தகுதி தேர்வு முடிச்சுட்டு ஒரு 500 பேர் கூட இல்லை அவங்க வந்துட்டுருக்காங்க, அதில் ஒரு 300 பேருக்கு வேலை தாங்க, அவங்க இருக்குல்ல நமக்கான இடஒதுக்கீடு அதை பேஸ் பண்ணி தாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதற்கு பிறகு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, 8 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிற எல்லா பணியிடங்களும், இந்த பணியிடங்கள் எல்லாத்துலேயும் எங்களுக்கான இடஒதுக்கீடை முறையாக நிரப்பி ஒரு 1000 பேருக்காவது உடனடியாக பணி வாய்ப்பு வழங்குங்க, தேர்வு சிறப்பு தேர்வு நடத்தி பணி வாய்ப்பு வழங்குங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்ருக்கோம். அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் ஒரு 3000 பள்ளிகள் இருக்குது. அரசு உதவி பெறும் கல்லூரிகள் பார்த்திங்கன்னா ஒரு 162 கல்லூரிகள் இருக்குது. அரசினுடைய யூனிவர்சிட்டிஸ், 23 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஒரு யூனிவர்சிட்டியில் கூட ஒரு பார்வையற்றவனும் பணியாற்றலையே. அதே மாதிரி இந்த மாதிரி தன்னாட்சி நிறுவனங்கள், வாரியங்கள், இந்த கம்பெனிஸ் இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் எங்களுக்கான பணியிடங்களை உடனடியாக வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. நமக்கு என்ன பிரச்சனைனா இந்த பணி வாய்ப்புகள் ஓகே அங்கே தர முடியல, அப்போ இந்த சைடு எதாவது இப்போ அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், தன்னாட்சி நிறுவனங்கள் இதெல்லாம் போடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம். எதுவுமே இல்லை, நீ பிளாங்காக எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு போராட்டத்தை கைவிட முடியாது. சரிங்கண்ணா, இப்போ போன முறை பல கட்சிகளும் இயக்கங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க, இப்போ அதே கட்சிகளும் இயக்கங்களும் வந்து உங்களுக்கு துணையாக நிற்கிறாங்களா, அவங்க கூட நிற்கிறாங்களா களத்தில்? இல்லை, நாங்கள் வந்துட்டு போன முறை உண்மையிலேயே கடந்த காலங்களில் நிறைய இயக்கங்கள், நிறைய கட்சிகள் எங்களுக்கு ஆதரவாக எங்கள் கூடையே இருப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த முறை வந்தால் கட்டாயம் எல்லாம் நடத்தி தரணும், அப்படி இல்லைனா நாங்கள் உங்கள் கூடையே இருப்போம் அப்படின்னு சொன்ன யாருமே இன்றைக்கி எங்கள் கூட இல்லை. இன்றைக்கி மாற்றாக இருக்கிறவர்கள் ஒரு சிலர் மட்டும் ஆதரவு தந்திருக்காங்க, அவங்களையும் நாங்கள் போய் பார்க்கல, அவங்களா தான் ஆதரவு அறிக்கைகளையும் சட்டமன்றத்தை கேள்விகளையும் தந்திருக்காங்க. நாங்கள் யாரையும் போய் எங்களுக்கு பார்த்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் யாருக்கிட்டையும் கேட்கவும். அது யார் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க யாருன்னு சொல்ல முடியும்? இப்போ உதாரணத்துக்கு 2வது நாளே வந்துட்டு திரு அன்புமணி ராமதாஸ் சார் வந்துட்டு ஆதரவு கொடுத்து தன்னுடைய சமூக வலைதளங்கள் எழுதியிருந்தார். திரு டிடிவி தினகரன் சார் வந்துட்டு சமூக வலைதளங்கள் எழுதியிருந்தார். அப்புறம் திரு சீமான் சார் அவங்க வந்துட்டு எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சார் எழுதியிருந்தாங்க. பாஜக அண்ணாமலை சார் வந்துட்டு பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி சிலர் மட்டும்தான் பேசியிருந்தாங்க. மற்றபடி போன முறை இருந்தவங்க யாருமே வரலை, பக்கத்தில் கூட வரலை. ஆளுங்கட்சி தரப்புலேருந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை இதை பற்றி? இது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. எங்களுடைய போராட்டத்தை சுமூகமாக முடித்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி வச்சுருக்காங்கன்னா, போராட்டத்தை எப்படியாவது முடிச்சிடணும், நிறைவேற்றி முடிக்கணுங்கிறது கிடையாது, எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற அளவில் தான் இருக்காங்க.